பல்வேறு பகுதிகளில் தொடரும் மழை. குமரி, மயிலாடுதுறை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை. குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகம் புதுவையில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை தொடரும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தொடர் புகார்களை அடுத்து தமிழகம் முழுவதும் பல்வேறு அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் விடிய விடிய சோதனை. கணக்கில் வராத 5 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல். தமிழகம் முழுவதும் இன்று 7வது மெகா கொரோனா தடுப்பூசி முகாம் 50,000 இடங்களில் நடைபெறுவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் தகவல். புதுச்சேரியில் கொலை, கொள்ளை, வழிப்பறி சம்பவங்களில் ஈடுபடும் ரவுடிகளை பிடிக்க நடவடிக்கை. போலீசார் வீடு வீடாக சென்று அதிரடி சோதனை. புதுச்சேரியில் நவம்பர் 7ஆம் தேதி வரை பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. 8ஆம் தேதி முதல் பள்ளிகள் செயல்படும் என தகவல். சேலம் ஓமலூரில் சாமந்தி பூக்கள் விளைச்சல் அதிகரிப்பு. பண்டிகை நேரத்தில் விலை உயரும் என்ற நம்பிக்கையில் விவசாயிகள். கடலூர் வடலூர் சந்தையில் தீபாவளியை முன்னிட்டு கால்நடைகள் விற்பனை அமோகம். 3 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வர்த்தகமானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 14,313 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் காலியாக உள்ள 3 மக்களவை மற்றும் 29 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு பலத்த பாதுகாப்புடன் நடைபெற்று வருகிறது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் 4ஆம் தேதி தீபாவளி ஆஸ்தானம் நடைபெறுவதால் கோவிலில் ஆர்ஜித சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. G20 மாநாட்டில் கலந்து கொள்ள இத்தாலி சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி வாட்டிகனில் போப் பிரான்சிஸை சந்திக்கிறார். மறைந்த கன்னட நடிகர் புனித் ராஜ்குமார் உடலுக்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் பெங்களூருவில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். பாகிஸ்தானின் கராச்சி நகரில் உள்ள பெட்ரோல் நிலையம் ஒன்றில் ஏற்பட்ட சிலிண்டர் வெடிப்பில் 4 பேர் உயிரிழந்தனர். சீனாவில் தொடர்ந்து கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த ஆண்டு நாடு முழுவதும் 1.53 லட்சம் பேர் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக தேசிய குற்ற ஆவண பிரிவு வருடாந்திர அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரெஞ்சு ஓபன் பேட்மிண்டன் பெண்கள் ஒற்றையர் பிரிவு காலிறுதிப் போட்டியில் பி.வி. சிந்து வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். டி20 உலகக்கோப்பை போட்டிகளின் இன்றைய ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா, இலங்கை அணிகளும் இங்கிலாந்து, ஆஸ்திரேலிய அணிகளும் விளையாடுகின்றன. வடகிழக்கு பருவமழை தொடங்கியதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பரவலாக மழை பெய்து வருகிறது. புதுச்சேரியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக நகரின் முக்கிய சாலைகள், ரவுண்டானாக்கள் பகுதிகளில் மழைநீர் வெள்ளம் போல் தேங்கியதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் தாழ்வான பகுதிகளில் தேங்கியிருக்கும் மழைநீரை அப்புறப்படுத்துவது பொதுப்பணித்துறையினருக்கு சவாலாக உள்ளது. மயிலாடுதுறை, செம்பனார்கோவில், குத்தாலம், மணல்மேடு, தரங்கம்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. வடகிழக்கு பருவமழையொட்டி மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் இன்று ஒருநாள் மட்டும் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார்.
குமரியில் இரண்டாவது நாளாக இரவு விடிய விடிய மழை பெய்தது. இதன் காரணமாக பேச்சுப்பாறை மற்றும் சிற்றார் ஆகிய அணைகளில் இருந்து வினாடிக்கு 2500 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. மழை காரணமாக மாவட்டத்தில் இரண்டாவது நாளாக இன்றும் ரப்பர் மரங்களில் இருந்து பால் வடிக்கும் தொழில் பாதித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம், வள்ளியூர், பனகுடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. மழை காரணமாக பல இடங்களில் மின்சாரம் தடைபட்டது. தொடர் மழை காரணமாக தூத்துக்குடி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், மயிலாடுதுறை, திருவாரூர், புதுக்கோட்டை, நெல்லை, கடலூர் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் கடந்த 24 மணி நேரமாக பெய்து வரும் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இதற்கிடையே தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்கள், வட மாவட்டங்கள் உட்பட பெரும்பாலான மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக ராமநாதபுரம், தூத்துக்குடி, நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் தொடர் மழையால் தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி, புதுக்கோட்டை, கடலூர், ராமநாதபுரம், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று விருதுநகரில் கனமழையால் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று ஒருநாள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் மழை மற்றும் தீபாவளி பண்டிகையொட்டி இன்று முதல் 9 நாட்களுக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கனமழை காரணமாக இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பள்ளிகள் விடுமுறை தொடர்பாக இணை இயக்குநர் சிவகாமி பள்ளிகளுக்கு அனுப்பிய உத்தரவில் வரும் 2 தேதி கல்லறை தினம் வருவதால் அன்றும் வரும் 3 தேதி தீபாவளியொட்டியும் புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் பிராந்தியங்களில் விடுமுறை அளிக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். அதே நேரத்தில் பல தனியார் பள்ளிகள் தீபாவளியொட்டி 9 நாட்களுக்கு முழு விடுமுறை என அறிவித்துள்ளன. அதனால் வரும் 8 தேதி முதல் கல்வித்துறை உத்தரவுப்படி பள்ளிகள் செயல்பட தொடங்கும் என்று கல்வித்துறை வட்டாரங்கள் குறிப்பிட்டன. தமிழகம் முழுவதும் இன்று 7வது மெகா கொரோனா தடுப்பூசி முகாம் 50,000 இடங்களில் நடைபெறுவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை அடையாறு கஸ்தூரிபாய் நகரில் உள்ள தடுப்பூசி முகாமை துவக்கி வைத்து மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் இதுவரை 5,73,00,000 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாகவும், சென்னையில் 87% முதல் தவணையும், 48% இரண்டாவது தவணையும் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். நவம்பர் மாத இறுதிக்குள் 100% முதல் தவணை தடுப்பூசி செலுத்திக் கொண்ட மாநிலங்கள் பட்டியலில் தமிழகம் இடம்பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். காலை 7 தொடங்கி மாலை 7 வரையிலான இந்த முகாம்களில் லட்சக்கணக்கானோர் தடுப்பூசிகளை போட்டுக்கொள்ள ஆர்வத்தோடு அனைத்து பகுதிகளிலும் முகாம்களுக்கு சாரை சாரையாய் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. புதுச்சேரியில் அதிக அளவு குற்றச்சம்பவங்களில் ஈடுபடும் ரவுடிகளை பிடிக்க போலீசார் வீடு வீடாக சென்று அதிரடி சோதனையிட்டனர். புதுச்சேரி வானரப்பேட்டையில் கடந்த வாரம் 2 ரவுடிகள் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் புதுச்சேரியில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கவும் ரவுடிகளின் அட்டகாசத்தை ஒடுக்கவும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் காவல்துறை உயரதிகாரிகள் ஆலோசனையில் ஈடுபட்டார். இதனையடுத்து இரட்டை கொலை நடந்த வானரப்பேட்டை, எல்லையம்மன் கோயில் தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் தனி போலீஸ் படையினர் 100 மேற்பட்டோர் வீடு வீடாக சென்று அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். போலீசாரின் இந்த அதிரடி சோதனை ரவுடிகள் மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூரில் வடகிழக்கு பருவமழை முடியும் வரை அரசு அதிகாரிகள் யாரும் விடுப்பு எடுக்கக்கூடாது என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். கடலூரில் பரவலாக மழை பெய்து வருவதால் மழைநீர் வடிகால் மற்றும் வாய்க்கால்கள் நீர் நிரம்பியுள்ளது. மழைநீரால் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் அவர்களுக்கு உதவும் வகையில் காவல்துறை தீவிர கண்காணிப்பில் உள்ளனர். இதேபோல் தீயணைப்புத்துறை, சுகாதாரத்துறை, மின்வாரியம் உள்ளிட்ட அனைத்து துறையும் தயார் நிலையில் உள்ளனர்.
வடலூர் சந்தையில் தீபாவளியை முன்னிட்டு இன்று கால்நடைகள் விற்பனை அமோகமாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் வடலூரில் சனிக்கிழமையை முன்னிட்டு பேரூராட்சியின் சார்பில் வாரந்தோறும் சந்தை நடைபெற்று வருகிறது. பல்வேறு மாவட்டத்தில் இருந்து கோழி, ஆடு, மாடு, முயல் உள்ளிட்டவைகளை வடலூர் சந்தைக்கு விற்பனைக்காக கொண்டு வருகின்றனர். இதனை வாங்க பெங்களூர், சேலம், நாமக்கல், புதுவை உள்ளிட்ட பல இடங்களில் இருந்து வியாபாரிகள் வருகை தருவது வழக்கம். காலை 5 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும் சந்தையில் சண்டை சேவல்களுக்கு சிறப்பான வரவேற்பு உள்ளது. 20,000 வரை சண்டை சேவல் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் கிளிமூக்கு, சிலிப்பான், கருங்கோழி, கோழிக்கொண்டை, வால் சேவல், கத்திக்கால், வெற்றுக்கால் பட்டிடா, மயில் சேவல் உள்ளிட்ட 15 வகையான சேவல்கள் இங்கு விற்பனைக்கு கொண்டு வரப்படுகின்றன. இங்க பாத்தீங்கன்னா வெத்துக்கால், கத்திகள் ரெண்டு ரகமும் கிடைக்கும். இங்க பாத்தீங்கன்னா கிளிமூக்கு சேவல் மட்டும்தான் அதிகபட்ச விலையில விற்கும். அதாவது 20 ரூபா வரைக்கும் விற்கும், 20,000 விற்கும். மற்ற கோழிலாம் நீங்க 5,000, 7,000, 3,000, 2,000, 1,000 கூட சேவல் கிடைக்கும். சில இடத்துல சண்டை வச்சு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு பேசுவாங்க. கோழியோட சண்டை நல்லா இருந்ததுனாக்க கோழி வந்து 3,000 ரூபாய்க்கு மேல போகும். சண்டை சரியில்லைனாக்கா 1,000 ரூபாய்க்கு கூட வாங்கிட்டு போகலாம். அந்த கோழி கடலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராமங்களில் இருந்தும் நாட்டு ரக மாடுகளை விற்பனை செய்யவும் வாங்கவும் வடலூர் சந்தைக்கு வருகின்றனர். தீபாவளியை முன்னிட்டு 3 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வர்த்தகம் நடைபெற்று இருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். தீபாவளி இருந்தாலும் எந்த நாளாக இருந்தாலும் கும்பல் அதிகமாக தான் இருக்கும். இங்கே ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு கோழி வியாபாரம் போகும். அதுமாதிரி மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா மாட்டு சந்தை இருக்கு. மாட்டு சந்தை ஆட்டு சந்தை கிட்டத்தட்ட ஒரு 2.5 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் நடக்குங்க. மாடு எல்லா ரகமான மாடு வரும், எல்லா ஏரியாவிலேருந்து மாடு வரும். ஓமலூர் காடையாம்பட்டி வட்டாரத்தில் கடும் பனிப்பொழிவிலும் சாமந்தி பூக்கள் விளைச்சல் அதிகரித்துள்ளது. ஓமலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பண்டிகை காலத்தை எதிர்நோக்கி சாமந்தி பூக்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. கடந்த வாரத்தில் 1 கிலோ சாமந்தி 200 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. ஆனால் தற்போது விசேஷங்கள் இல்லாததால் இன்று காலை 1 கிலோ சாமந்தி 40 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. தீபாவளி பண்டிகை வரவுள்ள நிலையில் சாமந்தி பூக்களின் விலை உயர வாய்ப்புள்ளதாக விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். மத்திய அரசு தேர்வான யுபிஎஸ்சி வனப்பணி தேர்வில் தமிழகத்தைச் சேர்ந்த பழனி மாணவி ஒருவர் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். பழனி அருகே கலிக்கநாயக்கன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் நடராஜன் கீரனூர் அரசு பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவரது மூத்த மகள் திவ்யா. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பி எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங் முடித்த மாணவி திவ்யா இந்திய வனப்பணி தேர்வில் இந்திய அளவில் 10ஆம் இடமும் தமிழகத்தில் முதலிடமும் பிடித்து சாதனை படைத்துள்ளார். மகளின் இந்த சாதனையால் மட்டற்ற மகிழ்ச்சியடைந்த பெற்றோர் தங்களது மகளுக்கு இனிப்பு ஊட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் மாணவி திவ்யா 3 ஆண்டுகளாக படித்து தனது முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போவே வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ல கிளியர் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் என்னோட பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், நிறைய பேர், ஆஃபீஸர்ஸே வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க, நிறைய பேர் கைட் பண்ணாங்க. கோவையில் பெரிய தந்தங்களுடன் உலாவரும் காட்டு யானைகளின் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கோவை தொண்டாமுத்தூர் அடுத்த நரசிபுரம் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய காட்டு யானைகள் கும்பேபாளையம், வண்டிக்காரன்புதூர் மற்றும் தென்னமநல்லூர் பகுதிகளில் இரவு நேரங்களில் உலா வருவது வழக்கமாக உள்ளது. இந்நிலையில் நள்ளிரவில் பெரிய தந்தங்களுடன் 2 காட்டு யானைகள் தென்னமநல்லூர் குடியிருப்பு அருகே கடந்து செல்லும் காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்நிலையில் வனப்பகுதியை ஒட்டியுள்ள விவசாயிகள், பொதுமக்கள் இரவு நேரங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதனால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள தேவதானத்தில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் 5 ஏக்கர் பரப்பளவில் சம்பா நெல் விதை பண்ணை திடல் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த திடலை மாவட்ட ஆட்சியர் மேகநாத ரெட்டி பார்வையிட்டார். மேலும் களை எடுக்க பயன்படுத்தப்படும் கோனாவீடர் கருவியை பார்வையிட்ட அவர் அதன் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். இதேபோல் மழைக்காலம் தொடங்கிவிட்டதால் ராஜபாளையம் அருகே உள்ள சாஸ்தா கோயில் நீர்த்தேக்கத்தின் உறுதித்தன்மை மற்றும் பாசன பகுதிகள் குறித்து ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். அணையில் உள்ள நீர் இருப்பு, நீர்வரத்து, மதகுகளின் உறுதித்தன்மை, வரத்து கால்வாய்கள், கண்மாய்கள் உள்ளிட்டவை குறித்து ஆட்சியர் ஆய்வு செய்தார். இங்கிருந்து செல்லும் நீர் 11 கண்மாய்கள் மூலம் சுமார் 3,000 ஏக்கர் நிலம் பயனடையும் என ஆட்சியர் தெரிவித்துள்ளார்.
ஓமலூர் காடையாம்பட்டி வட்டாரங்களில் தீயணைப்புத் துறையினர் சார்பில் பாதுகாப்பான தீபாவளியை கொண்டாட வலியுறுத்தி முதலுதவி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையாம்பட்டி தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணி நிலையத்தின் சார்பில் வரும் தீபாவளி பண்டிகையை விபத்தில்லாமல் கொண்டாடுவதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி ஒவ்வொரு பள்ளியாக சென்று மாணவர்களுக்கு அதிக புகை இல்லாமலும் எந்தவித விபத்து ஏற்படாமலும் தீபாவளியை மக்கள் கொண்டாட வேண்டும். சானிடைசர் கிருமி நாசினியில் அதிக ஆல்கஹால் இருப்பதால் எளிதில் தீப்பற்றக்கூடும் என்பதால் சானிடைசர் பூசிய கையோடு மத்தாப்பு கொளுத்த வேண்டாம். கைகளை சுத்தமாக கழுவிய பின்னர் வெடி வெடிக்கவும் சானிடைசரையும் வெடிகளையும் அருகருகே வைக்க வேண்டாம் உள்ளிட்ட பல்வேறு விதமான விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். மேலும் பேருந்து நிலையம், கடைவீதி, பெட்ரோல் பங்க், காய்கறி கடைகள் மற்றும் பொதுமக்கள் கூடும் இடங்களிலும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. நாமக்கல்லில் நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலையை 4.35 ரூபாய்களில் இருந்து 10 காசுகள் உயர்த்தி 4.45 ரூபாய்களாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. நாமக்கல் மண்டலத்தில் கடந்த 18ஆம் தேதி முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 4.25 ரூபாய்களில் இருந்து 10 காசுகள் உயர்ந்து பண்ணை கொள்முதல் விலை 4.35 ரூபாய்களுக்கு விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் 12 நாட்களாக விலையில் எவ்வித மாற்றமும் இன்றி இருந்த நிலையில் இன்று 10 காசுகள் விலை உயர்ந்து 4.45 ரூபாய்களாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக முட்டை விற்பனை சீராக இருந்த நிலையில் தமிழகத்தில் பள்ளிகள் திறக்கப்படுவதால் மதிய உணவிற்கு முட்டைகள் தேவை சற்று அதிகரித்துள்ள நிலையில் விலை உயர்த்தப்படுவதாகவும் வரும் நாட்களில் பண்டிகையை ஒட்டி விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் கோழிப்பண்ணையாளர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். ஓமலூர் காடையாம்பட்டி வட்டார கிராமங்களில் வைரஸ் காய்ச்சல் அதிகரித்து வருவதால் பாதிப்புகளை கட்டுப்படுத்தும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையாம்பட்டி தாரமங்கலம் ஆகிய வட்டார கிராமங்களில் தற்போது மழை பெய்து வரும் நிலையில் தண்ணீர் தேங்கி நின்று கொசு உற்பத்தி அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்களுக்கு வைரஸ் காய்ச்சல் பாதிப்புகள் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மக்கள் அதிகம் கூடும் இடங்கள், பேருந்து நிலையம், கடைவீதிகள், தெருக்கள் மற்றும் கடைவீதி குடியிருப்பு பகுதிகளில் கிருமி நாசினி மற்றும் கொசு மருந்து அடிக்கப்பட்டு வருகிறது. மேலும் கிராமங்களில் தண்ணீர் தேங்குவதை தடுக்கவும் காய்ச்சல் பாதிப்புகள் குறித்தும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆய்வுகள் செய்து தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. தொடர்ந்து பொதுமக்கள் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு வருவதால் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தினர். அரியலூர் ஆட்சியர் அலுவலகத்தில் விடிய விடிய லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தினர். இதில் கணக்கில் வராத 50,800 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் கடையம் ராமநதி செல்லும் சாலையில் செயல்படும் சார்பதிவாளர் அலுவலகத்தில் தீபாவளி வசூல் நடைபெறுவதாக புகார் வந்துள்ளது. இதனையடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய சோதனையில் சுமார் 1,39,000 வரை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தஞ்சாவூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் ஊழல் தடுப்பு காவல் பிரிவினர் நடத்திய திடீர் சோதனையில் கீழே கிடந்த கணக்கில் வராத ₹30,000 ரொக்கம் கைப்பற்றப்பட்டது. மேலும் அலுவலகத்திற்கு தொடர்பில்லாமல் நின்று கொண்டிருந்த இடைத்தரகர்கள் இருவரை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகேயுள்ள கையத்தார் தாலுகா அலுவலகத்தில் நில அளவை பிரிவில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 14,500 ரூபாய் மற்றும் 6 ஸ்வீட் பாக்ஸுகளை பறிமுதல் செய்துள்ளனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 20,000 கனஅடியிலிருந்து 15,000 கனஅடியாக குறைந்துள்ளது. கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு வினாடிக்கு 5,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த சில தினங்களாக கேரளா, கர்நாடகா, தமிழகத்தில் கனமழை பெய்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து நேற்று காவிரி ஆற்றில் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து அதிகரித்தது. தற்போது மழை குறைந்ததால் படிப்படியாக நீர்வரத்து குறைந்து நேற்று காலை நிலவரப்படி பிலிகுண்டுலுவுக்கு வினாடிக்கு 33,000 கனஅடியிலிருந்து 20,000 கனஅடியாக குறைந்துள்ளது. இன்று மேலும் நீர்வரத்து சரிந்து வினாடிக்கு 15,000 கனஅடியாக குறைந்துள்ளது. தொடர்ந்து நீர்வரத்து குறைந்தாலும் ஒகேனக்கலில் 5 அருவி, மெயின் அருவி, சினி அருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது.
முத்துராமலிங்க தேவரின் 114வது ஜெயந்தி மற்றும் 59வது குரு பூஜையையொட்டி ராமநாதபுரம் மாவட்டம் பசுபொன்னில் உள்ள அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் முத்துராமலிங்க தேவரின் நினைவில்லத்தை முதலமைச்சர் பார்வையிட்டார். இதில் அமைச்சர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முன்னதாக பசும்பொன் செல்லும் வழியில் மதுரை கோரிபாளையத்தில் உள்ள தேவர் சிலைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து மதுரை தெப்பக்குளம் பகுதியில் உள்ள மருது சகோதரர்கள் சிலைக்கு முதலமைச்சர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் உள்ள தேவர் சிலைக்கு அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதேபோல் சென்னை நந்தனத்தில் உள்ள தேவர் சிலைக்கு அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நீலகிரியில் நிலவும் கடும் பனிமூட்டத்தால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. காட்சி முனைகளை காண முடியாமல் சுற்றுலா பயணிகள் பலர் ஏமாற்றத்துடன் திரும்பினர். நீலகிரி மாவட்டம் உதகை, குன்னூர், கோத்தகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதல் தொடர்ந்து சாரல் மழை பெய்து வரும் நிலையில் பனியின் தாக்கமும் அதிகரித்துள்ளது. கடும் பனிமூட்டத்தால் பகல் நேரத்திலேயே சாலையில் சென்ற வாகனங்கள் அனைத்தும் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றன. சுற்றுலா பயணிகள் பலர் காட்சி முனைகளை காண முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். மேலும் கடும் குளிரால் பல்வேறு தனியார் தேயிலை தோட்டங்களில் தொழிலாளர்கள் பணி பாதிக்கப்பட்ட நிலையில் சுற்றுலா பயணிகளும் விடுதிகளிலேயே முடங்கியுள்ளனர். திருச்சி அருகே சாலையில் கிடந்த 50,000 ரூபாய் ரொக்கத்தை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த தம்பதியினருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. திருச்சி மாவட்டம் மணிகண்டம் அடுத்த நாகமங்கலத்தைச் சேர்ந்தவர் குஞ்சுபிள்ளை. இவர் இருசக்கர வாகன விற்பனை முகவராக இருந்து வருகிறார். இந்நிலையில் மணப்பாறையில் உள்ள வாகன விற்பனை நிலையத்தில் வாகனங்களை வாங்குவதற்காக 50,000 ரூபாய் ரொக்கத்தை ஊதா நிற பையில் கொண்டு சென்றபோது பணப்பை தவறி சாலையில் விழுந்துள்ளது. அதனை எங்கும் தேடியும் காணாத முதியவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதையடுத்து குமரப்பட்டியைச் சேர்ந்த கூலித் தொழிலாளி ராஜீவ்காந்தி புவனேஸ்வரி தம்பதியினர் ஊதாநிற பை ஒன்று சாலையில் கிடந்ததாக கூறி மணப்பாறை காவல் ஆய்வாளர் கருணாகரனிடம் ஒப்படைத்தனர். போலீசார் விசாரணையில் அது முதியவர் தொலைத்த பணம் என்பது உறுதியான நிலையில் அவர் காவல் நிலையம் வரவழைக்கப்பட்டு பணம் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. வறுமையிலும் நேர்மை மாறாத தம்பதியினரின் செயலை கௌரவிக்கும் விதமாக காவல்துறையினர் பொன்னாடை போட்டி இனிப்புகள் வழங்கி பாராட்டினர். ஈரோடு மாவட்டம் புளியம்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளியில் இல்லம் தேடி கல்வியின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. தப்பாட்டம் அடித்து தொடங்கிய கலை நிகழ்ச்சியில் பட்டம் படித்த தன்னார்வலர்கள் பங்கேற்று கொரோனா காலத்தில் விடுபட்ட கல்வி மற்றும் கற்றல் இழப்புகளை ஈடு செய்ய மாணவர்கள் முன்வர வேண்டும் என கேட்டுக் கொண்டனர். பின்னர் இளம் வயது திருமணத்தை தடுக்க நாடகம் மூலம் செயல் விளக்கம் காண்பித்தனர். இதில் 500 மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டத்தில் குடிசை மாற்று வாரியம் சார்பில் நெருப்பெரிச்சல் மற்றும் வீரபாண்டி பகுதியில் 600 மேற்பட்ட வீடுகளுடன் கூடிய அடுக்குமாடி குடியிருப்பு வீடுகள் கட்டப்பட்டுள்ளது. இதில் வீடில்லா ஏழைகளுக்கும் நீர்நிலைய பகுதிகளில் தங்கியுள்ளவர்களுக்கும் வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட உள்ளது. இந்நிலையில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நெருப்பெரிச்சல் மற்றும் வீரபாண்டி பகுதியில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள வீடுகளுக்கான முழு தொகை கட்டிய பயனாளிகளுக்கு வீடுகளை குலுக்கல் முறையில் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. குலுக்கல் மூலம் வீடு வழங்கும் நிகழ்வில் 142 பயனாளிகள் கலந்து கொண்டு தங்களுக்கான வீட்டை தேர்வு செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் அனுமதியின்றி சட்டவிரோதமாக நடந்து வந்த முதியோர் இல்லம் மற்றும் மனநல காப்பகத்திற்கு அதிகாரிகள் பூட்டி சீல் வைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ஒரு சில முதியோர் காப்பகம் மற்றும் மனநல காப்பகங்கள் உரிய அனுமதியின்றி செயல்படுவதாக மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமுவிற்கு தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் அங்கு நடைபெற்ற சோதனையில் அனுமதியின்றி செயல்பட்ட முதியோர் இல்லத்தை ஆட்சியர் பூட்டி சீல் வைத்தார். அங்கிருந்த 192 முதியவர்கள் மற்றும் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு புதுக்கோட்டை பழைய அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அதேபோல் கந்தர்வகோட்டை பகுதியில் செயல்பட்டு வந்த மனநல காப்பகத்திற்கும் சீல் வைத்தனர். மேலும் அங்கிருந்த 108 மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்கள் மற்றும் முதியவர்களை அதிகாரிகள் புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் தங்க வைத்துள்ளனர். ஆழியாறு அணை முழு கொள்ளளவை எட்டியும் புதிய ஆயக்கட்டு பாசனத்திற்கு போதிய அளவு நீர் திறக்கப்படாததால் விவசாயிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். பொள்ளாச்சி அடுத்த ஆழியாறு அணையிலிருந்து புதிய ஆயக்கட்டு பாசனத்திற்கு கடந்த 15ஆம் தேதி தண்ணீர் திறந்துவிடப்பட்டது.
2800 மில்லியன் கன அடி தண்ணீர் 90 நாட்களுக்கு வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்த நிலையில் தற்போது 80 நாட்களுக்கு மட்டுமே திறக்க அரசாணை வெளியிட்டதால் இதற்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் தங்களுக்கு கூடுதலாக தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என இப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் பொள்ளாச்சி சார் ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். மேலும் நீர் பகிர்மானத்தில் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என்று விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கடைசியா தண்ணி அரசாண பிரகார தண்ணி திறந்து நாங்க தண்ணி எடுக்க முடியாத சூழ்நிலை. நாங்க வந்து 135 நாள் தண்ணி பயன்படுத்துக்கும் எங்களுக்கு விதி இருக்குது. ஆனா எதிர்பாராத மழை அதிகமா பெய்யறதுனால ஒரு மாசத்துக்கு தண்ணி எடுக்க முடியாது. இது ஒரு காலகட்டம். அதனால எங்களுக்கு வந்து கூடுதலா நாட்கள் நீடிச்சு நாங்க கேட்ட அந்த 90 நாளைக்கு வந்து தண்ணி பெற்றுத்தரக்கு ஏற்பாடு பண்ண சொல்லி நாங்க சப்ளைட் எல்லாம் மனு கொடுத்துருக்கோம். தேனியில் பொது மயானத்திற்கு செல்லும் சாலை பழுதடைந்து உள்ளதால் இறந்தவரின் உடலை கொண்டு செல்ல முடியாமல் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். தேனி மாவட்டம் போடி அருகே சிலமலை கிராமத்தில் வடக்கு பகுதியில் உள்ள பொது மயானத்திற்கு செல்ல சாலை வசதி இல்லை என்றும் மயானத்தில் அடிப்படை வசதிகள் இல்லை என்றும் பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதனால் இறந்தவர்களின் உடலை கொண்டு செல்ல முடியாமல் தவித்து வருவதாகவும் தண்ணீர் வசதி இல்லாததால் நீண்ட தூரம் நடந்து சென்று தோட்டக் கிணற்றில் நீர் எடுக்க வேண்டியுள்ளதாகவும் அப்பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே பொது மயானத்திற்கு அடிப்படை வசதி செய்து தரக்கோரி அப்பகுதியினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஆல் இந்தியா யூத் ஸ்போர்ட்ஸ் கராத்தே போட்டியில் பதக்கம் வென்று சாதனை படைத்த கோவை மாணவர்களுக்கு காவல் ஆணையாளர் பாராட்டு தெரிவித்துள்ளார். கோவாவில் நடைபெற்ற 2021 ஆண்டிற்கான ஆல் இந்தியா யூத் ஸ்போர்ட்ஸ் போட்டிகளில் கராத்தே பிரிவில் கோவையைச் சேர்ந்த 16 மாணவர்கள் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளனர். யூத் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் கவுன்சில் இந்தியா சார்பில் ஆல் இந்தியா யூத் ஸ்போர்ட்ஸ் டோர்னமெண்ட் 2021 கோவாவில் நடைபெற்றது. இதில் 14-19 வயது பிரிவு, சீனியர் பிரிவு என 3 பிரிவினருக்கான கபடி, கால்பந்து, கராத்தே, சிலம்பம் என பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன. தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து 2000 மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்ற இப்போட்டியில் கோயம்புத்தூர் அட்வென்ச்சர் அகாடமி ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் சார்பில் தமிழகம் சார்பாக கோவையைச் சேர்ந்த 16 மாணவர்கள் கலந்து கொண்டு 23 பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளனர். கட்டா மற்றும் குமித்தே என இரு பிரிவுகளிலும் சாதித்து கோவை திரும்பிய மாணவர்களை கோவை மாநகர காவல் ஆணையர் தீபக் தாமூர் பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தார். கராத்தேன்ற ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி போத் கத்தா அண்ட் குமித்தேல வந்துட்டு சில்வர் மெடல் வாங்கியிருக்கோம். ஸோ நாங்கள் வந்துட்டு நாங்கள் 16 பேர் போனோம், எல்லாருமே வந்து மெடல் வாங்கினோம். திருவண்ணாமலையில் கொரோனா மெகா தடுப்பூசி முகாமில் தடுப்பூசி செலுத்திக் கொள்பவர்களுக்கு நகராட்சி நிர்வாகம் சார்பில் சிறப்பு பரிசு வழங்கப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி நகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுக்கு சில்வர் தட்டு, டிஃபன் பாக்ஸ் உள்ளிட்டவை வழங்கப்படும் என்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் வந்தவாசி அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற சிறப்பு முகாமில் காலையில் இருந்தே மக்கள் ஆர்வத்துடன் தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். அவர்களுக்கு நகராட்சி ஆணையாளர் ராமஜெயம் மற்றும் தனியார் நிறுவனம் சார்பில் சில்வர் தட்டு, டிஃபன் பாக்ஸ் போன்ற சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன. பழனியில் காவல்துறை சார்பில் கண்காணிப்பு கேமராக்கள் திறப்பு விழா நடைபெற்றது. பழனி நேதாஜி நகரில் பொதுமக்கள் சார்பில் 28 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. இதனை மாவட்ட காவல்துறை எஸ்பி சீனிவாசன் திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், குற்றச்சம்பவங்களை தடுக்க முக்கிய பங்கு வகிப்பது கண்காணிப்பு கேமராக்கள் தான் என்றும், பழனியில் சமீபத்தில் நடந்த பல குற்றங்களை கண்காணிப்பு கேமராக்கள் மூலமே குற்றவாளிகளை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்திய திரைப்பட நடிகரும் நடன இயக்குநருமான ராகவா லாரன்ஸின் பிறந்தநாளை கொண்டாடும் விதமாக சென்னை அம்பத்தூரில் ராகவா லாரன்ஸ் மக்கள் சேவை நற்பணி மன்றம் சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. தொடர்ந்து அம்பத்தூரில் உள்ள முதியோர் இல்லத்தில் முதியவர்களுக்கு உணவுகள் வழங்கப்பட்டன. நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் பெரிய குத்தகை, தோப்புத்துறை, மணியந்தீவு, அகஸ்தியம்பள்ளி, கடினல் வயல் ஆகிய பகுதிகளில் யூனிவர்சல் சுகாதார திட்டத்தின் கீழ் தலா 25 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள துணை ஆரம்ப சுகாதார நிலையங்களை சுற்றுச்சூழல் மற்றும் இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மெய்யநாதன் திறந்து வைத்தார். பின்னர் அங்கு நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்படுவதை பார்வையிட்டார்.
திருவள்ளூர் எம்ஜிஆர் நகர் ஐஸ்வர்ய லட்சுமி தெருவை சேர்ந்தவர் சத்யநாராயணன். கோவில் அர்ச்சகரான இவர் வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 23 சவரன் தங்க நகை 3.5 கிலோ வெள்ளி பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. புகாரின் பேரில் மோப்ப நாய் மற்றும் கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கீரனூர் காவல் நிலையத்தில் ஆய்வாளராக பணியாற்றியவர் வீரகாந்தி. இவர் அதே காவல் நிலையத்தில் பணியாற்றும் பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக எழுந்த புகாரை அடுத்து வீரகாந்தி மீது வழக்கு பதிவு செய்து தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கரும்பம்புலம் தெற்கு காடு பகுதியில் புதிய முழுநேர கூட்டுறவு நியாய விலைக் கடையை சுற்றுச்சூழல் மற்றும் இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மெய்யநாதன் திறந்து வைத்தார். பின்னர் அரிசி தரமற்றதாக இருந்ததால் அதை குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்க வேண்டாம் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு பருப்பு சர்க்கரை போன்ற அத்தியாவசிய பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்கினார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பகுதி டாஸ்மாக் கடை மேலாளர் ரவிக்குமார் மற்றும் அவரின் காரில் நடத்தப்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரின் சோதனையில் கணக்கில் வராத 1,00,000 ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டது. மேலும் அவருடன் இருந்த ஊழியரிடம் இருந்தும் 23,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் எலாவூரில் உள்ள ஒருங்கிணைந்த நவீன சோதனை சாவடியில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அதில் கணக்கில் காட்ட முடியாத 27,400 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் இதுகுறித்து துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க பரிந்துரைக்கப்படும் என லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுச்சேரி அரியர் பகுதியைச் சேர்ந்தவர் சுகுமாரி. கணவரை இழந்த இவர் மளிகை கடை ஒன்று நடத்தி வரும் நிலையில் கடை முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் திருடு போனது. இதையடுத்து திருட்டு குறித்து அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் தனது இருசக்கர வாகனத்தை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகளை சமூக வலைதளங்களில் வெளியிட்டார். இதனைக் கண்ட வில்லியனூர் போலீசார் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் ஒதியம்பட்டு பகுதியைச் சேர்ந்த பிரபல திருடன் குமாரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் காட்டூர் பகுதியில் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போலீசார் அவ்வழியே வந்த ஒரு இருசக்கர வாகனத்தை நிறுத்தி சோதனையிட்டபோது 1.5 கிலோ கஞ்சா இருந்த நிலையில் போலீசார் அவற்றை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக மூவர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் இருவர் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் இருந்து 1.5 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி செபஸ்தியார் நகர் 14வது வார்டில் புதைவட மின்சாரம் செல்கிறது. புதைவட மின்கம்பியில் இருந்து ஏற்பட்ட மின்கசிவை அடுத்து அவ்வழியே சென்ற 3 பேர் மின்சாரம் தாக்கி காயமடைந்தனர். மேலும் ஆடு ஒன்று உயிரிழந்த நிலையில் 3 நபர்கள் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தனர். இதனால் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது.